வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர்திருநா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய முள்வேலிகள், அத்தியாயம் 10. இப்படியெல்லாம் புகார் செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா சார்? ஏதோ படிச்ச பெரியவங்க மத்தவங்க ஒத்துழை போட பஜனை பாடினா அதா போய் போலீஸுக்கு எழுதுறீங்களே சார்? இப்படிப்பட்ட விஷயத்துல எல்லாம் நீங்க பரஸ்பரம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது. கண்ட கண்ட பொதுக்கூட்டத்து மை கூப்பாடு, சினிமா பாட்டு காத துளைக்காம இந்த மட்டிலாவது பக்தி பாடல்ல கேட்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். சந்தோஷப்பட்டுக்கோங்க. கண்ணனால் அவரை மறுத்து பேச முடியவே இல்லை. ஐயப்பன்னகர் நலநடுவர் சங்கத்திலிருந்து தன்னை வெளியேற்றுவதற்கும் தன்மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கும் நேர்ந்திராவிட்டால் கண்ணனின் மனதிற்குள் இவ்வளவு தீவிரமான வெறுப்பும் கசப்பும் ஏற்பட்டிருக்க போவதில்லை. மற்ற எல்லாவற்றையும் அவன் நாளடைவில் மறந்திருப்பான், மன்னித்தும் இருப்பான், பழக சகித்துக் கொண்டிருப்பான். ஆனால் சங்கத்திலிருந்து தன்னை வெளியேற்றியே தீருவன் என்று பணத்துமிர் பிடித்த அம்மணி அம்மாளும் தன் விரோதியான பக்கத்து விட்டு பாகவதரும் சதி செய்திருக்கிறார்கள் என்பதாக புலவர் வத்தி வைத்திருந்த அந்த புகையானது புகைந்து கொண்டே இருந்தது. பற்றியும் எரிந்தது. நல்லெண்ணத்தை கணிசமாக நாசமும் பண்ணியது. மனதில் துவேசத்தை தேக்கிவிட்டது. இந்த பேட்டையின் நன்மைக்காக ரா பகலாக அலைந்து நான் தொடங்கி வளர்த்த ஒரு சங்கத்தில் நானே உறுப்பினராக தேடி போய் சேர்த்த இந்த பாகவதர் என்னையே வெளியேற்றி விட்டாரே என்ற கசப்பு கழுத்து முட்டை நிரம்பியிருந்தது கண்ணனிடம். செயற்குழு கூட்டத்திலும் பேரவைகளும் பாகவதர் தன்னை ஆதரித்தார் போல காட்டிக்கொண்டதெல்லாம் சும்மா வெறும் நடிப்பு என்று புலவர் சொல்லியதுதான் சரி என்பதாக நம்பினான் கண்ணன். யாரிடம் கோல் சொல்கிறோமோ அவருக்கு ஏற்கனவே பிடிக்காமல் போய்விட்ட ஒருவரை பற்றி கோல் சொல்வது என்பது காய்ந்த பஞ்சு பொதியில் நெருப்பு மூட்டுவது போல் மிகவும் இலகுவான காரியம். புலவர் அப்படித்தான் கண்ணனிடம் நெருப்பு மூட்டியிருந்தார். வகையாக பார்த்து பற்றவும் வைத்திருந்தார். கண்ணன் எதிலாவது பாகவதருடனும் அம்மணி அம்மாளுடனும் மறுபடி சிநேகமாகி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இன்று புலவருக்கு ஏற்பட்டிருந்தது. காரணம் புது சங்கம். தான் புதிதாக கண்ணனை வைத்து தொடங்கியிருந்த ஐயப்பன் நகர் அன்பர் கழகத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கும் முயற்சியில் இறங்கினார் புலவர். அதற்கு கண்ணனின் முழு ஆதரவும் அவருக்கு தேவையாக இருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 7-8 ஆட்களுடன் புதியதாக அச்சிடப்பட்ட ரசீது புத்தகத்துடன் கண்ணனை தேடி வந்தார் புலவர். கண்ணன் புலவரை கேட்டான், என்ன சங்கதி இப்படி காலையிலேயே குட்டி படைகளோட வந்து நிக்கிறீங்க? அஆகா வசூல் இன்று முதல் தொடங்குகிறோம். நிறைய உறுப்பினர்களை சேர்த்தாகணும். நாம ரெண்டு பேர் மட்டும் உறுப்பினரா இருந்தா போதாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா என் கூட வாங்க, அதுவே போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். தலைவர் நீங்க தான் உங்களை காண்பித்தே நான் வசூல் பண்ணிடுவேன். புலவரோடு தானும் சேர்ந்து பகிரங்கமாக மற்றவர்கள் முன் போய் நிற்பதில் கண்ணனுக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தன. தன் பக்கத்தில் கூட நிற்கிற ஆளை உடனே மரியாதை இழக்க செய்கிற மகத்தான திறமை புலவருக்கு இருப்பதை கண்ணன் உள்ளூர அறிந்திருந்தான். ஏன் அனுபவித்தே இருந்தான். அவர் தொடங்கிய தமிழர் தன்மான படைக்கு ஒரு 10 ரூபாய் நன்கொடை எழுதி கையெழுத்து போட்டதால் காலனி முழுவதுமே தன் பெயரையே ரிப்பீர் ஆக்கிவிட்டார் இவர். அதை இன்னும் கண்ணன் மறக்கவே இல்லை. மெல்ல தட்டி கழிக்க முயன்றான் கண்ணன். நான் எதுக்கு? நீங்களும் உங்க கூட வந்திருக்கிற இந்த தம்பிங்களுமே போனாலே போதுமே. இல்லங்க, நீங்க கண்டிப்பா வரணும். அதனால நம்ம எதிரிங்க ரெண்டு உண்மையை புரிஞ்சுப்பாங்க. ஒன்னு, நீங்க வெளியேறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம். இரண்டாவது, இந்த புது சங்கத்துக்கு உள்ள லாபம். உங்களை போல ஒரு சிங்கத்தை வெளியேற்றிய சிறு நரிகளான அவங்க நீங்க சும்மா இல்ல புது சங்கம் தொடங்கியிருப்பீங்க அப்படிங்கறத புரிஞ்சுப்பாங்க. இதென்ன புலி நரி பூனை அது இதுன்னு நாம என்ன மிருக கண்காட்சி சாலையா நடத்திக்கிட்டு இருக்கோம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. அவங்களும் மனுஷர் தானே புலவரே. மக்களை போல்வர் கைவர். அப்படின்னா என்ன அர்த்தம் புலவரே? நான் சொல்லல, வள்ளுவரே சொல்லிட்டு போயிருக்காரு. சரி போகட்டும், இப்ப சுருக்கமா விஷயத்துக்கு வாங்க. இந்த அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அன்பர் கழகத்துல சேர்க்க முயற்சி செய்ய போறோமா, அல்லது சில பேரை மட்டும் நாம வேண்டான்னு ஒதுக்கிடலாமா? கண்டிப்பா சில பேரை மட்டும் ஒதுக்கியே ஆகணுங்க. அம்மணி அம்மாள் என்ற திரையுலக மின்மினி மாள்களின் தாய், பாகவதர் என்னும் ஆழகால விஷம், நீலகண்டன் என்னும் நச்சு பாம்பு, பழைய சங்கத்தின் தலைவர், இவங்க எல்லாரையும் நாம அஆகாவில சேர்க்கவே கூடாது. அதுக்குள்ள எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அடமொழி எல்லாம் தயார் பண்ணி கேவலப்படுத்துறீங்களே. பின்ன சும்மாவா அவங்க உங்களை வெளிக்கேத்தி கேவலப்படுத்தினாங்களா இல்லையா?
புலவர் வசூலுக்கு கூட தன்னை அழைத்துச் செல்லாமல் விடமாட்டார் போல் இருந்தது. சில வகையில் பார்க்க போனால் பண வசூல் போன்ற காரியங்களில் அவரை தனியே விடுவதை காட்டிலும் தான் கூட போவது ஒரு வகையில் தற்காப்பு என்றே கண்ணனும் நினைத்தான். அவனை தனியாக விட்டுவிட்டு போக அவரும் தயாராக இல்லை. அவரை தனியே அனுப்ப அவனுக்கும் தயக்கம்தான். கடைசியில் தவிர்க்க முடியாமல் வேண்டா விருப்பாக கண்ணனும் அவர்களோடு கிளம்ப வேண்டியதாயிற்று. போன முதல் வீடு ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தருடையது. புலவர் ஆ என்று தொடங்கியதுமே நான் அரசியல் கட்சிங்க எதுலையுமே சேர்றதுக்கு இல்லைங்க, மன்னிக்கணும் என்று வாசற்படியிலேயே கைகூப்பி விட்டு உள்ளே போய் கதவை தாளிட்டுக் கொண்டார் அவர். அடுத்த வீட்டில் புலவரையும் அவருடைய தம்பியர் பட்டாளத்தையும் வெளியே நிற்க வைத்துவிட்டு, சார் நீங்க மட்டும் ஒரு நிமிஷம் உள்ள வரீங்களா என்று கண்ணனை மட்டும் தனியாக உள்ளே கூப்பிட்டார் அந்த வீட்டின் தலைவர். கண்ணன் மட்டும் உள்ளே சென்றதும், ஏதாவது வேணும்னா நீங்க மட்டும் தனியா வரப்படாதா? இந்த புலவரோட கூட வந்திருக்கிற பசங்க யாருமே சரியில்லை சார், எல்லாருமே பேட்டர் அவுடிங்க. இதுல ஒருத்தன் நீலபணியன் போட்டிருக்கானே, அவன் முந்தா நாள் தான் சுவர் ஏறி குதிச்சு எங்க வீட்டு தென்னை மரத்துல ஏறி தேங்காய் திருடினவன். அவங்களோட எல்லாம் நீங்க வரலாமா மிஸ்டர் கண்ணன் என்று அவனை கண்டித்தார். ஒரே ஒரு வீட்டில் மட்டும் எதுவும் மட்டி சொல்லாமல், நாங்க வெல்ஃபேர் அசோசியேஷன்லயும் மெம்பர் தான், இருந்தாலும் உங்கள் எதையும் சேர்ந்துக்கிறோம் என்று பணத்தை எடுத்து கொடுத்தனர். இன்னொரு வீட்டில் புலவரை சுட்டிக்காட்டி, இவர் அடிக்கடி நோட்டும் புக்கும் கையுமா ஏதாவது வசூலுக்கு வந்துகிட்டே இருக்காரு சார், எதுக்குதான் நாங்க குடுக்கறது என்று குறைப்பட்டு கொண்டார்கள். வேறு சில வீடுகளில் உட்கார வைத்து நிதானமாக பேசி பழைய அசோசியேஷனை விட்டு கண்ணன் வெளியேறியிருக்க கூடாது என்று அவனுக்கு அறிவுரை கூறி அனுப்பினார்கள். இவர்தானே சுவர்களில் தாரினாலே பெரிய பெரியதாக எழுதுகிறாள் என்று தினசாக சிரித்தபடி புலவரை காட்டி சிலர் கேட்ட போது கண்ணனுக்கு நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாகலம் போல் இருந்தது. பாகவதர் மாதிரி பெரியவங்கள் எல்லாம் இருக்கிறது நம்ம காலனிக்கே பெருமை சார், நீங்க சொல்ற அசோசியேஷன்ல அவரும் இருக்காருல்ல என்று கேட்டுவிட்டு அவன் முகத்தை ஏறிட்டு பார்த்த சிலரிடம், இல்ல சார் இது புது சங்கம், இதுக்கு நான் தான் பிரசிடென்ட், இவர் தான் செக்ரட்டரி என்று கண்ணன் பதில் கூறியதும், அப்படியா, வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் என்று கையை வைத்தார்கள் பலர். மிக குறைந்த காலத்துக்குள்ளேயே பாகவதர் அம்மணி அம்மாள் இருவரும் காலனிக்குள் மிகவும் மரியாதைக்குரியவர்களாகிவிட்டது கண்ணனுக்கே தெரிந்தது. உண்மை விளம்பியின் கட்டுரையோ புலவரின் பிரச்சாரமோ யாரையுமே பாதித்திருப்பதாக தெரியவில்லை. அவர்கள் பாகவதர் அம்மணி அம்மாள் ஆகியோரோடு இருக்கும் பழைய வெல்ஃபேர் அசோசியேஷனையே கொண்டாடினார்கள். சிலர் கொஞ்சம் துணிச்சலாகவே, இந்த காலனிக்கு இரண்டு சங்கு எதுக்கு சார், இருக்கிற 400-500 வீடுகளுக்கு ஒற்றுமையா ஒரு சங்கு இருந்தாலே போதாதா, ஏதாவது 4 காரியம் அப்பனாதான் சாதிக்க முடியும், புதுசு புதுசா சங்கம் எல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது சார், இதெல்லாம் வீண் வேலை என்று கண்ணனை கண்டித்தார்கள். கண்ணனை அதுவரை நேரில் பார்த்திராத சில வீடுகளில் இவர்கள் தங்களை யாரென்று அறிமுகப்படுத்திக் கொள்வதற்குள்ளேயே நீலகண்டன் செக்ரட்டரியா வந்ததுக்கு அப்புறமா காலனி அசோசியேஷன் எவ்வளவு நல்லா செயல்படுது, பல நல்ல காரியங்கள் வேகமா நிறைவேறி இருக்கு, பழைய செக்ரட்டரி காலத்துல சந்தா வசூலுக்கு தான் வருவாங்களாம், ஒரு வேளையும் நடக்காதாம் என்று ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணனுக்கும் புலவருக்கும் தர்ம சங்கடமாக போய் தாங்கள் யாரென்று சொல்லிக் கொள்ளாமலே அப்படியே இடத்தில் இருந்து நைசாக வெளியேறிவிட நேர்ந்தது. யாரோ ஒரு ரவுடி சில மாதங்களுக்கு முன்ன எல்லா வீட்டு சுவர்லயும் தார்ல எழுதி வம்பு பண்ணானாமே, அவனை கண்டிச்சீங்களா? இனிமே அது மாதிரி நடக்காம உங்க அசோசியேஷன்ல என்ன செய்ய போறீங்க என்று ஆத்திரமாக கண்ணனை வினாவிய சில வீடுகளில் அவன் புலவரை அறிமுகப்படுத்தாமலே திரும்ப வேண்டியதாயிற்று. அந்த பழைய அசோசியேஷன் மாதிரி கோயில் குளம்னு மட்டுமே அழையாம நாங்க ஆவில ரெக்ரேஷன் கிளப் எல்லாம் ஏற்படுத்த போறோம், டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன், ஃபுட்பால், இன்னும் இன்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது, பல யூஸ்ஃபுல்லான கேமும் இருக்குது என்று புலவர் ஆரம்பித்த உடனே, இந்த அவசர வாழ்க்கையில கேமுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு என்று நைசாக கலன்றிக் கொண்டார்கள் சில பேர். காலனி முழுவதும் அழிந்துவிட்டு பகல் 3-3.5 மணிக்கு திரும்பிய போது 3-3 உறுப்பினர்களை மட்டும்தான் ஆவில் சேர்க்க முடிந்தது. புலவர் கண்ணனிடம் குறைப்பட்டுக் கொண்டார். இந்த காசை நம்ம பசங்களுக்கு டீ செலவுக்கே கட்டுப்படியாகாதே, என்ன செய்யறது புலவரே, யாரும் வந்து சேர மாட்டேங்கிறாங்களே, உம் ரிக்ரேஷன் கிளப் ஐடியா கூட எடுப்படலையே, மாசம் 2 சினிமா காட்டுறோம்னு சொல்லி பாப்போமா? அதெல்லாம் தியேட்டர்லயே போய் பாப்பாங்க புலவரே, போதாத குறைக்கு டெலிவிஷன் வேற இருக்கு, அதுக்காக உங்க சங்கத்திலாம் வந்து சேர மாட்டாங்க,
எப்படியாவது அந்த அசோசியேஷன பழி வாங்கியே ஆகணும். இன்னும் இல்லைனா கடைசியில கோயில் திருப்பணியில் ஊழல் பாகவதர் வகையிறா பணத்தில் திருவிளையாடல்னு கிளப்பலான்னு பாக்குறேன். வீண் வேலை புலவரே, பழிக்குன்னு எனக்கு தோணவே இல்ல. யாரும் நம்ப மாட்டாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா எதையும் நம்ப வச்சிடலான்னு நம்புற வேணாம். நீர் தொடர்ந்து வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் இதுவும் ஆகும் என்று கூறி சிரித்தான் கண்ணன். வெளிப்படியாக இப்படி புலவரை கிண்டல் செய்தாலும் கண்ணனுடைய மனதிற்குள் பழைய வெல்ஃபேர் அசோசியேஷனையும் தன்னை அவமானப்படுத்தியவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்ற முனைப்பே மிகுந்திருந்தது. அதன் காரணமாக அவன் புலவரை ஊக்கப்படுத்தாவிட்டாலும் தளர செய்யவில்லை. பழைய சங்க நிர்வாகிகள் மேல் கணக்கு ஊழல் என்று புலவர் இதை கிளப்பினாலும் சரிதான் என்று எண்ணிக்கொண்டான் அவன். உள்ளூர ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. புலவர் போன்ற பல கணக்குகளில் ஊழல் உள்ள ஒருவர் கிளப்புகிற ஊழல் புகாரை யாராவது நம்புவார்களா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருந்தாலும் அவரை பயன்படுத்திக் கொள்ள அவன் தயாராகவே இருந்தான். முதல் தரமாக எதிரிகளை ஒழிக்க நாலந்தரமான ஒரு சுமாரான நண்பனை கூட பயன்படுத்தலாம் என்று அவன் நம்பினான். ஆகா, பெரியதாக வளர்ந்து பழைய காலனி நலன் நாடுவ சங்கத்தை அழிக்க முடியாது என்று இப்போது அவனுக்கே தெளிவாக தெரிந்தாலும் தன்னை வெளியேற்றி அவமானப்படுத்திய பழைய சங்கத்தையும் அதன் ஆட்களையும் வெறுப்பும் வெறுப்புடன் கூடிய குரோதமும் அவன் ஆள் மனதில் வேரூன்றி தங்கவே செய்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த நாவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.